ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மாகேஸ்வர பூஜை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஈஸ்வரன் என்றால் உடையவன் என்று பொருள். முடிவில்லாத மக அண்டத்தை உடையவனை மகேஸ்வரன் என்கிறோம். மகேஸ்வரனுக்கு செய்யும் பூஜை மகேஸ்வர பூஜை. ஆதியும் அந்தமும் அற்ற அந்த மகேஸ்வரனோ அவனுடைய தொண்டர்களின் உள்ளத்துக்குள் ஒடுக்கம் என்கிறார் ஔவையார். இந்த தொண்டர்கள் மாகேஸ்வரர் எனப்படுவர். அத்தகைய பெருமையுடைய மாகேஸ்வரர்களுக்கு செய்யும் பூஜை மாகேஸ்வர பூஜை எனப்படும். புண்ணியங்களுள் சிறந்தது சிவபுண்ணியம். அந்த சிவ புண்ணியத்துள்ளும் சிவப்பூசை மிகவும் சிறந்ததாகும். அந்த சிவப்பூசையிலும் சிறந்தது மாகேஸ்வர பூஜை. மாகேஸ்வரர்களை விதிப்படி பூசித்து அவர்களுக்கு அன்னமூட்டுதலாகும். மாகேஸ்வரர்களை தூரத்தை கண்டவுடன் அவர்களது சாதி குலத்தை ஆராயாமல் ஏழை செல்வந்தர் என்றும் பாராமல் திருநீரும் கண்டமணியும் அணிந்திருக்கும் அந்த அடியார்களை மனிதர் என்றும் எண்ணாமல் சிவபெருமானே வந்திருப்பதாக எண்ணி உபசரிக்க வேண்டும். சிவ வேடத்தை சிவனாக பார்க்க வேண்டும். சிவனின் மீது இருக்கும் அன்பினாலும் அவன் அடியார்களின் மீது இருக்கும் அன்பினாலும் தம் இருப்பிடத்தை விட்டு எழுந்து அகமகிழ்வோடும் முகமலர்ச்சியோடும் தம் கைகளை குவித்து அவர்களை எதிர்கொண்டு வரவேற்க வேண்டும். அவர்கள் அருகில் சென்றபின் அவர்களின் திருவடிகளில் விழுந்து வணங்கி இனிமையான சொற்களை பேசி வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும். அவர்களை வசதியான இடத்தில் இருக்கையில் அமர செய்து பூஜை செய்ய உகந்த கரநீரை கொண்டு அவர்களின் திருவடிகளை விளக்க வேண்டும். அந்த நீரை தீர்த்தமாக எண்ணி நம் தலையில் தெளித்து உள்ளம் பருக வேண்டும். பின்னர் மெல்லிய சுத்தமான ஆடையினால் அவர்களின் திருவடிகளை ஒற்றி உலர்த்த வேண்டும். பின்னர் அவர்களை பூசை செய்வதற்கு உகந்த மலர்களால் பூசித்து தூப தீபம் காட்டி பூமியில் விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். கைப்பு, புளிப்பு, தித்திப்பு, துவர்ப்பு, கார்ப்பு மற்றும் உவர்ப்பு என்னும் அறுவகை சுவையை உடைய உணவை உண்ணப்படுவது, தின்னப்படுவது, நக்கப்படுவது, பருகப்படுவது என நால்வகைப்படும் உணவுகளை அவரவர் வசதிப்படி அமுது செய்விக்க வேண்டும். நான் மனித பிறவி பெற்ற பயனை இன்றல்லவோ பெற்றேன் என்று அவர்களிடம் மனமகிழ்வோடு கூற வேண்டும். சிவதருமோத்தரம். புலையரே எனினும் ஈசன் புலன் கலலடி ஈர்ப்புந்தி நிலையரே அவருக்கு பூசை நிகழ்த்து தாலி நேச மிளரணி ஏற்றும் பூசை பலந்தருவாரே யாரே. அவர்கள் விடைபெற்று போகும்போது அவர்களோடு கூடவே 14 அடி சென்று வழி அனுப்ப வேண்டும். இத்தனை பெரும் சிறப்பு பெற்றது மாகேஸ்வர பூஜை. இந்த மாகேஸ்வர பூஜையை தினம்தோறும் தவறாது சைவ ஆகம விதிப்படி உண்மையான உள்ளன்போடு செய்து சிறப்பு பெற்றவர் இளையான்குடி மாறநாயனார். தினமும் மாகேஸ்வர பூஜையை செய்ததினாலே தன்னுடைய எல்லையில்லா பெருஞ்செல்வம் குறைந்து வறுமையில் வாடிய போதும் இவர் புண்ணியம் செய்த நமக்கு கடவுள் இவ்வளவு இடர் செய்கிறாரே என்று சிவனை சிறிதும் நோகாமல் தொடர்ந்து மாகேஸ்வர பூஜையை செய்து வந்தார். இவர்களின் மேலான தவத்தை உலகறிய செய்யவே பரமசிவனார் இவருக்கு வறுமை அருளினார். பின்னர் இவருக்கு பேரின்ப வாழ்வை கொடுத்தருளிய பரங்கருணையாளன் சிவபெருமான். திரிமலங்கள் அறுத்த ஈசன் நேசரோடும் செறிந்திட்டு அங்கவர்த்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரண் எனவே தொழுது இறைஞ்சி ஆடிப்பாடி எங்கும் யாம் ஒருவருக்கும் எளியோம் அல்லோம் யாவருக்கும் மேலானோம் என்று இருமாப்பி எய்தி திங்கள் முடியாரடியார் அடியோம் என்று திருந்திடுவர் சிவஞான செய்தியுடையோரே. சிவபெருமானது செந்தாமரை மலர்பாதங்களை சேரவிடாமல் தடுக்கின்ற மும்மலங்களை அதாவது ஆணவம், கண்மம், மாயை வழிக்கெடுத்து சிவபக்திமான்களோடு கூடி கலந்து இவர்களின் சிவ வேடத்தையும் சிவலிங்கத்தையும் சிவன் எனவே கண்டு மகிழ்ந்து ஆடிப்பாடி அதாவது மலமயக்கம் நீங்காத எவருக்கும் நாம் எளியவர் அல்லோம் யாவரினும் மேலானவர் யாம் என்று பெருமிதமும் களிப்பும் உற்று திங்களை சடையில் தரித்த சிவபிரானின் அடியார்க்கெல்லாம் நாம் அடியோம் என்று கூறி சீவன் முக்தர்கள் வாழ்வர் சிவஞான சித்தியார்.
அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.